சித்ரத்து தொகா என்ற இடம் வந்தவுடன் இதுவரைக்கும் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் கூடவே இருக்கிறார். இப்ப சொல்றாங்க ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல் நான் வர முடியாது, இதற்கு மேல் நான் வர முடியாது, நீங்கள் மட்டுமே போக வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புதிய இடம், நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, நமக்கு இது அறிமுகம் இல்லாத பகுதி, உங்களுக்கு இது பரிச்சயமான இடம், நீங்க கூட்டிட்டு வந்துட்டு நீங்க இப்படி விட்டீங்கன்னா என்ன அர்த்தம் என்பதை போன்ற பார்வைகள் அப்படி நாம் சொல்லலாம். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வமா மின்னா இல்லா லஹு மகாமும் மாலும், எங்கள் எல்லோருக்கும் ஒரு எல்லை உண்டு, என்னுடைய எல்லை இத்தோடு முடிந்து விட்டது, என்னுடைய எல்லை முடிஞ்சிருச்சு, நான் மலக்குதா, மலக்குமார்கள் பொறுப்பாளர் தான், தலைவர் தான், ஆனாலும் எனது எல்லை முடிந்து விட்டது. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, லவ் தலவுது அன்மிலதல்லஹ தரக்து, இதை விட ஒரு நூலிலே அளவு நான் தாண்ட முற்படுவேனே ஆனால் இந்த ஜிப்ரீல் அப்படியே கரிந்து போய் விடுவான் என்று சொன்னார்கள். ஒண்ணும் இல்லாம ஆயிரும், பஸ்மம் ஆகி விடுவோம். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் தெரியும் அதை தாண்டி சல்லல்லாஹு போனாங்கட்டு, இந்த உலகத்தை நம்மோடு பிறந்தவங்க பேசுறது யாரோ, நாம் ஜிப்ரீல் இஸ்லாத்து போல இருக்கிறோம் சொல்லியோ, ஜிப்ரீல் இஸ்லா நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் அல்லது நம்மை போன்ற ஒரு சிம்பிளான ஒரு படைப்புன்னு யாரும் சொல்றதுக்கு வாய் வரவே இல்லை. ஆனா சல்லல்லாஹு சாதாரணமா சொல்றாங்க, பெருமாளரை சாதாரணமா சொல்கிறார், நம்மை போன்ற மனிதர், அவர்கள் சாதாரணமானவர்கள், இதுல என்ன ஒரு பெரிய வித்தியாசம் என்று சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்தை கடக்க முடியவில்லை, சொல்கிறார்கள் நான் இதை கடக்க முற்பட்டால் கரிந்து போய்விடுவேன், இதுக்கு மேல என்னால போக முடியாது, எங்களுடைய எல்லை முடிந்து விட்டது, நீங்க போங்க, யார சொல்லலாம், நீங்க போகலாம், இதற்கு மேல் யார போக முடியாதோ அவர்களுக்கு நிகராக நாம் நம்மை பார்ப்பது இல்லை, இதை கடந்து யார் போனார்களோ அவர்களை சாதாரணமாக பார்க்கிறோம் என்று சொன்னால் இது என்ன புத்திசாலித்தனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தாண்டி போகிறார்கள், சொல்லதாசம் தாண்டி போறாங்க, அது ஒரு வகையான, அதை நம்ம நம்ம விபரிப்பதற்கு கூட சக்தி இல்லாதவர்கள் விபரிக்க முடியாது, போறாங்க, நெருங்குகிறார்கள், பல்லாயிரக்கணக்கான திரைகளை தாண்டி அல்லாஹ்வை சந்திக்க முற்படுகிறார்கள். எல்லாரும் இந்த உலகத்துல எல்லாரும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது போன்று இந்த உலகத்தில் யாரும் எந்த நபியும் அல்லாஹ்விடத்தில் பேசவில்லை, பெருமானார் அவர்கள் பார்த்ததை போன்று இந்த உலகத்தில் எந்த நபியும் பார்க்கவில்லை. அந்த பேச்சு என்பது திரைகளுக்கு அப்பாலானது, திரைகளுக்கு அப்பாலானது, சல்லல்லாஹு பேச்சு என்பது நேரடியானது, மிக மிக நேரடியானது. பெருமானார் நம்பற்ற நபிமார்களின் பார்வை, பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் எங்களது ரப்பை, நான் எனது ரப்பை பார்த்திருக்கிறேன், அகப்பார்வை என்று அர்த்தம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது இயல்பாக பணிவின் உச்சகட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடக்கத்தின் அடையாள சின்னம் பெருமானார் அவர்கள், எந்த ஒரு கட்டத்திலும் அதிர்ந்து பேச மாட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரையும் விட தங்களை பெரிதாக ஒரு கட்டத்திலும் காட்டிக் கொள்ள மாட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை வச்சுக்கிட்டு இவங்க சொல்ல வர்றாங்க ஸல்லல்லாஹு சாதாரணமானவங்க என்று, அது அவருடைய பெருந்தன்மையை அறிவிக்கிறதே தவிர அவர்கள் சாதாரணமானவர்கள் என்பது பொருள் அல்ல, சாதாரணமானவர்கள் என்பது பொருள் அல்ல. கடுமையான குளிர் நேரம் இருக்கும், மக்கள் பரக்கத்திற்காக தண்ணீர் கொண்டு வருவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பாத்திரத்திலும் கையை முக்கி எடுப்பார்கள், கடுமையான குளிர்காலமாக கூட இருக்கும், எல்லா பாத்திரத்திலும் கையை முக்கி எடுப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய அந்தஸ்து என்ன அப்படியே பார்த்துட்டு கொண்டு போ, அப்படி ஸல்லல்லாஹு சொன்னதே கிடையாது, சொல்ல மாட்டார்கள். ஹதீஸ் சொல்கிறது, முசாஃபா செய்தால் நாங்கள் கையை எடுக்காதவரை நபி கையை எடுக்க மாட்டார்கள், நாங்கள் பெருமானார் முகம் கொண்டு பார்த்து பேசினால் எங்களது முகத்தை விளக்காதவரை நபி தனது முகத்தை விளக்கிக் கொள்ள மாட்டார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவின் உச்சகட்டம், பணிவு பணிவு பணிவு. சொல்வாங்க, ஏன் நீங்கள் யோசிக்கின்றீர்கள், நான் ஒரு சாதாரண பெண்ணின் மகனார் தான், அகுலுகமா யாக்குல் அப்த் ஸல்லல்லாஹு சொன்னார், ஒரு அடிமை உண்ணுவதை போட்டு நான் உண்ணுகிறேன், உடுத்து நான் அவர்கள் உதவு உறங்குவதை போட்டு உறங்குகிறேன். இதை சல்லதாசன் சொல்லலாம், நாம இதுக்காக பெருமானார் சல்லதாசன் சாதாரணம் சொல்லிவிட முடியாது, அல்லாஹ் பாதுகாக்கணும், அது நம்முடைய ஈமானுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவு அடக்கம் யோசிக்கிறாங்க, யோசிக்கிறாங்க, அல்லாஹ் சொல்றாங்க வாங்க கிட்டத்துல வாங்க, கிட்டத்துல வாங்க, உதுனியா முஹம்மது, உதுனியா முஹம்மது, கிட்டத்துல வாங்க. அதற்கடுத்து அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு நெருங்கினார்கள், சூரத் நஜ்ம் சொல்லும், ஃபகான காப கௌசைனி அவ் அதுனா, இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் சொல்ல முடியுமே தவிர அதை மிக சரியான முறையில் விளக்கி சொல்லவே முடியாது. இரு வில்லுகளின் முனைகளின் அளவிற்கு அதற்கு நெருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நெருங்கினார்கள். ஃபௌஹா இலா அபதிஹி மா உஹா அப்படி அல்லாஹ் ஸஃபகான காப கௌசைனி அவ் அதுனா ஃபௌஹா இலா அபதிஹி மா உஹா, தனது நபிக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொன்னான். அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொல்ல வரல, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான்னு அர்த்தம், உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, சொன்னால் புரியாது, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் எனது நபியிடத்தில் என்னவெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசினேன். அவ்வளவு நெருங்கினார்கள், நெருங்கினார்கள், மா ஸாகல் பஸர் வமா தகா,
அவ்வளவு நெருங்கினார்கள், அல்லாஹ்வை பார்த்தார்கள். அந்த பார்வையில் பிழை ஏற்படவில்லை. அல்லாஹ் சொல்றான், அந்த பார்வையில் பிழை ஏற்படவில்லை. அப்படியானால் அவர்கள் பார்த்தார்கள், பார்த்தது ரப்பைத்தான் பார்த்தார்கள். இந்த கண் கொண்டு பார்க்கும் திராணியையும் வலுவையும் சக்தியையும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்தான். அருமை மூமின்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிந்தனத்தில் ஒன்று புரிய வரும். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தடவை கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி அரினி அன்ஸுர் இலைக், யா அல்லாஹ் உன்னை கொஞ்சம் காட்டு, நான் பார்க்கணும், ஆசையா இருக்குன்னு கேட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? லன் தரானி, நீங்கள் ஒருபோதும் என்னை பார்க்க முடியாது. நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லல, நீங்கள் ஒருபோதும் என்னை பார்க்கவே முடியாது. லன் தரானி, சரி ஆசைப்பட்டுட்டீங்க, திருப்திக்காக கேட்டது தப்புன்னு புரியணும், பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தெரியணுங்கிறதுக்காக அல்லாஹ் சொன்னான். இது குர்ஆனுடைய வசனம். வலாக்கின் யன்ஸுர் இலல் ஜபல், இந்த மலையை பாருங்கள், ஃபைனி ஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, அது அப்படியே இருந்தால் என்னை நீங்கள் ஒருவேளை பார்க்கலாம் சொல்லிட்டு மலையை பார்த்துட்டு இருக்காங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் பார்க்க சொல்றான், فلما تجلى ربه للجبل جعله دكا وخر موسى صعقا. الله سبحانه فلما تجلى ربه للجبل அந்த மலையின் மீது அல்லாஹ் தனது பிரகாசத்தின் ஒரு புள்ளியை ஒரு துளியை அந்த மலையின் மீது அல்லாஹ் இறக்குகிறான். ஜாலஹு தக்கா, மலை சுக்குநூறாக நொறுங்கி போய் விட்டது. வஹர்ர மூஸா ஸைகா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தஜல்லியிலே பிரகாசத்தில் ஒரு புள்ளியை தாங்கும் திறன் பிரமாண்டமிக்க மலைக்கு இல்லை, அதை பார்க்கும் திறன் அவருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் இல்லாமல் போய்விட்டது. மயக்கமடைந்து கீழே விழுந்து விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் சொல்ல வர்றா, ஒரு புள்ளியை கூட தாங்கும் சக்தி மலைக்கும் இல்லை, அதை பார்க்கும் திறன் உங்களுக்கும் முடியாது, எனவே என்னை நீங்கள் பார்க்க முடியாது. யாருக்கு சொல்லப்பட்டது? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லப்பட்டது. ஆனா நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்கல. அல்லாஹ் சொல்றா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி என் நபியை கூட்டிட்டு வாங்க, என்னைய காட்டணும், என்னைய அவங்க பார்க்கணும்னு சொல்றான். என்ன விஷயம் அது? இந்த ஆயத்து சொல்கிறது, மா ஸாகல் பஸர் வமா தகா, அந்த நபியுடைய பார்வையில் பிழை ஏற்படவில்லை. பார்த்தாங்க, அல்லாஹ்வை பார்த்தாங்க, மயக்கமடைஞ்சு கீழே விழுந்துறல. அல்லாஹ் அதற்கு தகுந்த தகுதியோடு அழைச்சிட்டு போயிட்டான். ரப்புடைய குதிரத்து, பிழை ஏற்படல, ரப்பைத்தான் பார்த்தார்கள். அருமை மூமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்தஸ்தின் ஒரு அடையாள சின்னமாகத்தான் மேராஜே அல்லாஹ்